هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நமது இஸ்லாமிய தாவா ஐடிஜிசி சார்பாக இன்றைய தினம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு மத்தியில் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டு, அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்வுல பெற்றோரை பேணல் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சில நிமிடங்கள் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்ற இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெற்றோரை பேணல் என்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில், பெரியவர்களுடைய உள்ளத்தில் வருகின்ற அந்த செய்தி என்ன? நம்முடைய மக்கள் எல்லாம், நம்முடைய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களெல்லாம் நமக்கு மரியாதை செலுத்த வேண்டும், நமக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், நம்முடைய பேச்சுகளெல்லாம் கேட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கு மேலோங்குகிறதே தவிர, ஆனால் நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் யாருக்காவது வருகிறதா? வராது. பெற்றோர்கள் என்று சொன்னாலே நான் ஒரு பெற்றோரா இருக்கிறேன், என்னுடைய மக்கள் என்னை பேண வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெற்றோரை பேணல் என்பது அந்த குழந்தைகளுக்கு இப்போது நாம் சொன்னாலும் புரியக்கூடிய வயது குறைவாக இருக்கலாம். ஓரளவு சில மக்கள் புரியக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த அமர்வை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எல்லா கால சூழ்நிலையிலேயும் பெரியோர்களாகிய நாம் தான் இந்த பெற்றோரை பேணல் என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் முழு கதாநாயகர்களாக இருக்கிறோம் என்பதனை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பெற்றோர்கள், நாம் எவ்வாறு நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிறோமோ அதே போன்று தான், இன்னும் சொல்வதாக இருந்தால் அதைவிட மிக கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருப்பார்கள். இன்றைய காலத்தில் எல்லா விஷயங்களிலேயும், உலக விஷயங்கள், அதே போன்று கல்விகள், தொழில்துறைகள், இவைகள் அனைத்திலேயுமே மிக இலகுவான நுட்பங்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றது. எனவே நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதோ அவர்களை தர்பியத்து பண்ணுவதோ மிக இலகுவாக இருக்கிறது. எத்தனையோ வீடியோக்களையோ ஆடியோக்களையோ அல்லது இணையதளங்களிலேயோ கொடுத்து இவைகளை படித்து விடுங்கள், இவைகளை பார்த்து விடுங்கள் என்றெல்லாம் கூறி நாம் நம்முடைய சீரியல்ல பெண்கள் உட்காருவதை நம்ம பார்க்க முடிகின்றது, இல்லையா? ஆனால் நம்மை வளர்த்த நம்முடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள்? மின்சாரம் இல்லாமல், அதே போன்று கேஸ் ஸ்டவ்கள்லாம் இல்லாமல், அடுப்பு
கரி விறகுகள் எல்லாம் ஊதி அவர்களுடைய முழு மூச்சைகள் எல்லாம் அந்த அடுப்பிலே விறகிலே வெந்து அவர்கள் வளர்த்த நம்முடைய பெற்றோர்களை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? அந்த பெற்றோரை பேணல் என்பது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எவ்வாறு வளர்த்தார்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்க வேண்டும். சில விஷயங்களை சொல்வாங்க, 50 விளையாதது 5 விளையாதது 50 விளையுமா என்றெல்லாம் கேட்பார்கள் இல்லையா. 6 சாவு 100 சாவு என்றெல்லாம் பல முறையிலே சொல்வார்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர்களை பற்றி நாம் எவ்வாறு சொல்கின்றோம் தெரியுமா? 5 சொன்னதே 50 தான் சொல்கின்றோம். 5 விளையாத்தது 50 விளைவது விளையாத்தது 50 விளையாது என்று சொல்வார்களே, ஆனால் 5 சொல்வதைத்தான் 50 வந்த பிறகு சொல்கின்றோம். ஏனென்றால் நாம் நம்முடைய சிறிய பருவத்தில் குழந்தை பருவத்தில் நம்முடைய பெற்றோர்களை பற்றி எவ்வாறெல்லாம் நினைப்போம் அது நம்முடைய குழந்தைகளை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நாமளும் இப்படி தான் சொல்லியிருப்போம். நம்முடைய 5 பிள்ளைகள் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கும், நம்ம எங்கே போனாலும் நமக்கு பின்னால் வரும், நாம் தான் சிறந்தவர்கள், நம்மை விட்டால் வேறு யாருமே இல்லை, அப்பாவை போலையோ அம்மாவை போலையோ இவருடைய போல வேறு யாருமே கிடையாது உலகத்தில். அந்த குழந்தைகள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த 5 தாண்டிய பிறகு 15 வந்து விட்டால் அப்போது இவருடைய வார்த்தை மாறிவிடுகின்றது. இந்த 15 அந்த சிறு பருவம் இருக்கிறதே அந்த விடலை பருவம் என்று சொல்கின்றோமே, அந்த பருவத்தில் அவருடைய தந்தையை பற்றி கேட்க போகும்போது என்ன சொல்லுவான்? அவர் அடிக்கடி கோபப்படக்கூடியவராக இருப்பார். நல்லவர் தான் இருந்தாலும் சில நேரத்தில் நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்ற மாட்டார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது. அதே போன்று அதை விட இன்னும் சிறிது தாண்டி விட்டால் 25 திருமண வயதுகள்லாம் அடைந்து விட்டு அந்த நேரத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோரை பற்றி உண்டான வார்த்தை எப்படி சொல்லுவோம் தெரியுமா? அவரா அவரிடத்துல என் உம்மா என்னுடைய தாய் எப்படித்தான் வாழ்ந்தாங்க என்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று தான் அந்த 25 சொல்லுவோம். அவரோட பேச எத்தனையோ நாள் ஆயிடுச்சு என்று கூடக்கூடிய அளவுக்கு அந்த வயசு போகிறது. இப்படியே படிப்படியாக 40 வருகின்ற போது அவருடைய வார்த்தை வேறு மாதிரி மாறுகிறது. 50 தான் அவனுக்கு ஒரு பக்குவம் வந்து சொல்கின்றான், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில எத்தனை வறுமைக்கு மத்தியில என்னுடைய தந்தை என்னை எவ்வாறு வளர்த்தார்கள். அப்போதுதான் பாசம் பொங்குகிறது. அவன் 5 சொன்னதே 50 தான் சொல்கின்றான் என்கின்ற அந்த செய்தியை நாம் இப்ப பார்க்கிறோமே. அப்படி இருந்தும் அந்த பெற்றோர்களுக்கு நாம் என்ன உபகாரம் செய்கின்றோம்? பெற்றோரை பேணல் என்கின்ற இந்த தலைப்பு இருக்கிறத நாமவே எடுத்து வைத்த தலைப்பு அல்ல. நம்முடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு மனித அந்த ஜீவனை விட்டுவிட்டு ஐயரை உள்ள படைப்புகளை நீங்க பார்த்தா கூட அந்த குழந்தைகளை தன்னுடைய தான் பெற்ற அந்த குஞ்சுகளை எல்லாம் எவ்வாறு பாதுகாக்கிறது. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சு அந்த குஞ்சை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எதிலிருந்து கழுகு கோழியை விட மிகப்பெரிய ஒரு உருவம் மிக சக்தி வாய்ந்தது. அந்த கழுகு தன்னுடைய குஞ்சை பிடுங்க வந்துருமோ என்ற அச்சத்தில் இந்த கோழி என்ன செய்து மிகப்பெரிய ஒரு சிங்கத்தை போன்று அந்த கழுகு என்ன செய்யும் தட்டுவதற்காக போவதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் நம்மை அன்பாக பாதுகாத்து வளர்த்தார்களே அந்த பெற்றோர்களை நாம் எவ்வாறு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றோம் கண்ணியப்படுத்துகின்றோம் அவருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை எல்லாம் நாம் எப்போது உணர்கின்றோம். ஒரு நிமிடம் தனிமையில இருந்து நாம் பார்க்கின்றோமா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் நம்மை படைத்தான். படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்கின்றான். இதுதான் ஏகத்துவம், இதுதான் தௌஹீத் என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு மைக்குக்கு முன்னாலேயும் ஒவ்வொரு மேடையிலேயும் முழங்கி பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தௌஹீத் என்றாலே அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் என்று அந்த வார்த்தையோடு நாம் நின்று விடுகின்றோமே. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான், வஅபுது அல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைன் இஹ்ஸானா, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், வபில் வாலிதைன் இஹ்ஸானா. அப்ப அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பிறகு அடுத்து உலக விஷயங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பேணுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இதுதான் தலையாய கடமையாக இருக்கிறது என்பதனை திருமறை குர்ஆனிலே பல வசனங்களிலே காண முடிகின்றது.
நேரத்தை கருதி நாம் சுருக்கமாக அந்த வசனத்தினுடைய அத்தியாயத்தினுடைய எண்ணை கூறி வசனத்தினுடைய எண்ணை கூறுகின்றேன். இரண்டாவது அத்தியாயத்தில் 83 வசனத்திலேயும், 4 அத்தியாயத்தில் 36 வசனத்திலேயும், 29 அத்தியாயத்தில் 8 வசனத்திலேயும், இப்படி ஒவ்வொரு வசனங்களாக நீங்கள் பார்க்கிற போது அனைத்து வசனங்களிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னை மட்டும் வணங்குங்கள், அடுத்து பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உபகாரம் பெற்றோரை பேணல் என்று சொல்கின்றோமே, இந்த உபகாரம் என்ற அரபி பதத்திற்கு அல் பிர்ரு என்று சொல்வார்கள். அந்த பிர்ருடைய ஆக உச்சக்கட்டமான பிர் என்பது அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது தான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல மிக ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்கின்றான், வலா தகுல் லஹுமா உஃப். உஃப் என்றால் சீ என்று நாம் சொல்வோமே தமிழ்ல, அது மாதிரி சீ என்றோ புறக்கணிக்கக்கூடிய, முகத்தை சுழிக்கக்கூடிய, கடுகடுப்பா இருக்கக்கூடிய அனைத்தையும் உள்ளடங்கியதுதான் உஃப் என்கின்ற அரபி பதம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய நன்மக்களாகிய நாம் நம்முடைய பெற்றோர்களை நாம் எவ்வாறு இது போன்ற ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் இருந்திருந்தால், நம்முடைய பெற்றோருடைய வார்த்தைகளை நாம் கேட்காமல் உதாசீனப்படுத்தியிருந்தால், இனிமேல் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அதிகமான உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பெற்றோர்கள் மூமின்களாக இருக்கிறார்கள், இஸ்லாத்திலே பிறந்திருக்கிறார்கள், இஸ்லாத்திலே வளர்ந்திருக்கின்றார்கள், இஸ்லாத்தை நம்மை வளர்த்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நம்முடைய பெற்றோர்களை நாம் எவ்வாறு பேண வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, உச்சகட்டமான எடுத்துக்காட்டு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண் வருகின்றார்கள். முஷ்ரிக்கான ஒரு பெண், அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மூமினான ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருகின்றார்கள், அவர்கள் வருகின்ற போது அவர்களை நான் சேர்ந்து வாழ வேண்டுமா? ஏனென்றால் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஷிர்க் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மறுமையிலே நரகத்திலே வீழக்கூடிய நரகத்தின் விறகாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் அல்ல, சொர்க்கவாசி அல்ல, நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் சந்தேகமின்றி. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கான பெண், அந்த தாயை நான் அவர்களோடு சேர்ந்து வாழலாமா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், ஆம், அவர்களோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களுக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்று தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? நாம் கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பிகளாக பிறந்து விட்டால், அக்கா தங்கச்சிகளாக பிறந்து விட்டால், ஒரு பெற்றோர்களுக்கு பல பிள்ளைகளாக இருந்து விட்டால், அதிலே ஒருவரை நம்முடைய தாயோ தந்தையோ சில நேரம் பாசமாக வைத்திருப்பார்கள். எப்படி இருந்தாலும் சமமாக யாரையுமே பாசம் வைக்க முடியாது. அந்த நேரத்தில் யாரிடத்தில் பாசம் குறைந்து அந்த பெற்றோர்கள் பார்க்கின்றார்களோ, அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு எவ்வாறு உபகாரம் செய்வான்? என்னையா பாக்குறான், என் அண்ணன், என் அண்ணன் தானே நீ வந்து இது பண்ண, என் அண்ணனுக்கு தானே கொடுத்த, என் நம்பிக்கை தானே கொடுத்த, எனக்கா நீ தந்த, அதே மாதிரி அக்கா தங்கச்சிகளுக்கு மத்தியில் நீ தங்கச்சிக்கு நான் கொடுத்த, எனக்கா தந்த என்று பாகுபாடு படுத்தி தந்தை செய்த அந்த பாசத்தினுடைய அந்த பங்கை ஆனால் அவர்கள் பெற்றார்கள், வளர்த்தார்கள், வாலிபமா ஆக்கினார்கள் என்பதெல்லாம் மறந்துவிட்டு இப்போது நான் என்ன பார்க்க முடியும்? அவர்கள் எல்லாம் அந்த அக்கா தங்கச்சிகளிலிருந்து பார்க்க வேண்டியதானே, நான் அவர்களை ஏன் காண வேண்டும் என்று தான் நினைத்து பார்க்கின்றார்களே தவிர, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் எந்த ஒரு தருணத்திலேயும் அவர்களை வேறுபடுத்தியே பார்க்க கூடாது. நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு மத்தியிலே பாசத்தை மும்மாறு மொழிந்தாலும் சரி, எந்த அன்புகளை செலுத்தினாலும் சரி, செலுத்தாவிட்டாலும் சரி, நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகத்தான் பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த விஷயத்துல நமக்கு அதிகமான கடமைகளை நிறைவேற்றியிருக்கின்றான்.
இதிலே நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கமாக நான் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற போது நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்தால் உலகத்திலேயே நமக்கு பல ஆதாயங்கள் கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த துன்யாவில் உலகத்தில் உன்னுடைய வாழ்வாதாரம் வளமாக மாற வேண்டுமா, உன்னுடைய வாழ்வாதார செல்வம் அல்ல நோயற்ற வாழ்வு இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்வு உலகத்தில் செழிப்பாக இருக்க வேண்டுமா, அதே போன்று உன்னுடைய வாழ்நாள் ஆயுள் அதிகமாக இருக்க வேண்டுமா, அதற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கதா கதிர். நமக்கு ரிசுக் அளிப்பது அல்லாஹ், அவன் நாம் நம்முடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் போதே நமக்கு எழுதிவிட்டான். நம்முடைய ஆயுள் நம்முடைய தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற போது எந்த மண்ணில் என்னை மரணிப்பாய் என்பதை கூட எழுதிவிட்டான். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உன்னுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து வாழ், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய். அப்படி உபகாரம் செய்கின்ற போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ரிஸ்கை விசாலமாக ஆக்குகின்றான், நம்முடைய ஆயுளை அவன் நீடிக்க வைக்கின்றான். இது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு தண்டனைகள் நமக்கு சோதனைகள் குறைய வேண்டும் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். யார் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாமல் அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை இம்சைப்படுத்துகின்றார்களோ, பெற்றோர்களை சித்திரவதைப்படுத்துகின்றார்களோ, ஏன் இதை நாம் சொல்கின்றோம் என்றால் அன்றைய காலத்தில் இந்த தலைப்பில் பேசியிருப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் இந்த தலைப்பை பேசியே இருக்க மாட்டாங்க. காரணம், அந்த காலத்தில் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தியவர்களை காணவே முடியாது. பெற்றோர்களை கை தாங்களாக தூக்கி சென்ற சமுதாயமாகத்தான் அன்றைய சமுதாயம் இருந்தது, அன்றைய காலகட்டம் இருந்தது. இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ வீடுகளிலே குடும்பங்களிலே நமக்கு தெரிந்த உறவினர்களுக்கு மத்தியில கூட பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். இன்னும் சில பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அதனால தான் என்னவோ நம்முடைய காலத்தில் தரித்திரம் பிடித்த மாதிரி எத்தனையோ முதியோர் இல்லத்தில் தன்னுடைய பெற்றோர்களை போட்டு விட்டு அனாதையாக தள்ளிவிட்டு வரக்கூடிய அந்த சமூகத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களை நாம் உபகாரம் செய்தால் உண்மையிலேயே இந்த உலகத்திலே நமக்கு இறைவனுடைய சோதனை நீங்கி விடுகின்றது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உலகத்தில் உங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் தர வேண்டும் என்றால் உலகத்திலேயே இறைவனுடைய தண்டனை எங்க எங்க கிடைக்கும்? மறுமையில தான். இறைவனுடைய தண்டனை மறுமையில தான் உண்டு, உலகத்தில் கிடையாது. உலகத்தில் சோதனைகள் நமக்கு கிடைக்கிறது, அந்த சோதனைகள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். தண்டனை என்பது மறுமை என்பதில் யாருக்கு சந்தேகம் இல்லை. அந்த உகூபா உலகத்திலேயே அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் யார் இந்த உலகத்தில் பெரும் பாவம் செய்தானோ அவனுக்கு கிடையாது. தண்ணி அடிச்சவனுக்கு இந்த உலகத்திலே இறைவன் தண்டனை கொடுக்கிறது இல்லை, விபச்சாரம் செய்தவனுக்கு கொடுக்கல, இணை வைப்பவனுக்கு கொடுக்கல, அவன்லாம் செல்வ செழிப்போடு ஜெகபோகமாக வாழ்கின்றான் பார்க்கிறமா இல்லையா? ஆனா இந்த உலகத்திலேயே தண்டனை இறைவனுடைய தண்டனை வருவதாக இருந்தால் அது யாருக்கு? யார் பெற்றோரை உதாசீனப்படுத்துகின்றானோ, பெற்றோரை சித்திரவதை செய்கின்றானோ அவனுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலேயே தண்டனை வழங்குகிறான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதனை ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்று கூட நமக்கு கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்கள் நாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அதிகமான அவர்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி மரியாதை செலுத்தி நான் வாழ்ந்திருப்பேனே, இப்போது என்னுடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களே, நான் என்ன செய்வது? அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ஜுர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ ரப்பனா அஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கின்றார்கள் மூமின்களுக்குரிய ஒரு துஆ, ரப்பனா அஃபிர்லி ஒலி வாலிதை,
இறைவா என்னையும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ பாவத்தை பொறுத்தருள்வாயாக என்று இறைவன் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடுவதை இந்த இடத்திலே நாம் காண முடிகின்றது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி அபு தாவூத் நசை போன்ற கிரந்தங்களிலே ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்து சிறப்பு பேச்சாளர் பேச வேண்டிய அவர்களுக்கு நான் வாய்ப்பளிக்க வேண்டிய இருக்கிறது. அவர்களுக்காகத்தான் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியையும் நாம் நடத்துகின்றோம். எனவே நான் அதிகம் நீட்டிக்க விரும்பவில்லை. சுருக்கமாக ஒரே ஒரு செய்தி, இந்த செய்தியை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். பெற்றோர்கள் மரணித்து விட்டால் நாம் செய்யக்கூடிய கடமைகளிலே அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது, இது மட்டுமல்லாமல் அவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களுடைய நண்பர்கள் ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தால் அவர்களுடைய தோழிகள், இவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை கூட நாம் பார்க்கின்றோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நண்பராக இருக்கக்கூடிய அவர்களை சந்திக்கிற போது அவர்கள் வாகனித்த அந்த வாகனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய அந்த அமாமத் என்கின்ற தலப்பாகைய அவர்களுக்கு அணிவித்ததாக அந்த செய்தியை பார்க்கிறோம். ஏன், எதற்கு என்று சொல்கின்ற போது என்னுடைய பெற்றோர் என்னுடைய தந்தையினுடைய நண்பராக இருக்கிறார்கள், அவர்களை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்திக்கு ஒப்ப நான் அவர்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஒரு செய்தி, இன்ன இம்ராத்தன் ரக்கிபத்துல் பஹர், ஒரு பெண் பயணத்தை மேற்கொண்டால், அதாவது கடலோரத்தில் கடலில் ஒரு படகுல பயணம் மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தை மேற்கொண்ட அந்த பெண்மணி நேர்த்தி கடன் வச்சா, எப்படி நேர்த்தி கடன் வச்சா தெரியுமா, நான் இந்த கடல் பிரயாணங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பயணம் இல்லையா, அந்த பயணத்திலிருந்து நான் போய் திரும்பி ஹயாத்தாக வந்து விட்டால் ஒரு மாத நோன்பு நோற்பேன் என்று அந்த பெண்மணி நேர்த்தி கடன் வைத்தார்கள். ஆனால் அந்த பெண் மரணித்து விட்டால் அந்த நோன்பை வைக்கவில்லை. இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அவர்களுடைய மகள் அல்லது சகோதரி என்று சொல்லப்படுகிறது அவள் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லா, என்னுடைய தாய் இவ்வாறு நேர்த்தி வைத்தார்களே, நேர்ச்சி வைத்தார்களே, அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாய் தந்தையருக்கு கடன் இருந்தால் நீ அதனை அடைப்பதற்கு நீ தானே அடைக்க வேண்டும், உன்னிடத்துலதான் மற்றவங்க கேட்பாங்க, அதே மாதிரி இறைவனுடைய ரப்புல் ஆலமீன் அவனுடைய கடனை நீ நிறைவேற்று என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் அதிகமாக செய்ய வேண்டும். என உதாசீனப்படுத்துவது என்பது நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம், நம்முடைய பெற்றோர்களை இம்சப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படிக்கக்கூடிய அந்த தௌஹீத் கொள்கையில் இருக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கிறோம். ஆனால் அவர்களை ஒரு காலமும், நம்முடைய மனைவியும் தாயும் இருந்தால் முதலிலே தாய்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். இதுதான் இன்றைய தலைப்பின் ஒரு சாராம்சம். பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து அவனிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெற்று இம்மையிலேயும் மறுமையிலேயும் நாம் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியாரல அவனே போதுமானவன். வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.